மொத்தத்தில் என் வாழ்க்கையில் எந்த மாதிரியான இடம் எந்த மாதிரியான மனிதர்கள் எந்த மாதிரியான சம்பவங்களை நான் சந்தித்தாலும் எனக்கு எதிர்மறையாக எதுவும் வரக்கூடாது, நான் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளான சில டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. குருவே சரணம். எதிர்மறையான எண்ணங்கள், இந்த எதிர்மறையான நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ளார, எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளார உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சங்கடம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நபர்கள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக வரலாம். ஏதோ பிடிக்காதவங்களை சந்தித்த உடனே ஒரு விதமான நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ளார வரும். பிடிக்காத சம்பவம் நடந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்ம மனசு தான் காரணம், இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மனசு தான் காரணம். இருந்தாலும் மொத்தத்தில் என் வாழ்க்கையில் எந்த மாதிரியான இடம் எந்த மாதிரியான மனிதர்கள் எந்த மாதிரியான சம்பவங்களை நான் சந்தித்தாலும் எனக்கு எதிர்மறையாக எதுவும் வரக்கூடாது, நான் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளான சில டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்று, முதல்ல எதிர்மறையான இடம் எதிர்மறையான மனிதர் எதிர்மறையான சம்பவம் இப்படி எதையாவது சந்திக்கிறீங்க, இந்த இடத்துல இந்த இடத்தை பார்த்தா இந்த மனிதனை பார்த்தா இந்த சம்பவத்தை பார்த்தா டக்குன்னு எனக்கு நெகட்டிவாக நான் மாறிடுறேன் அப்படின்னு தோணுதா, அந்த இடத்த விட்டு உடனே ரிலீஸ் ஆயிருங்க. ஒரு நபர்கிட்ட பேசும் பொழுது ஒரு இடத்தை பார்த்த உடனே அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே இல்லை அந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களா, அது மாதிரி எந்த இடத்துலையும் எந்த நபரையும் எந்த சம்பவத்துக்கும் நீங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க, விலகி போயிருங்க. ஒன்று என்ன ரொம்ப முக்கியம், அதுதான் அந்த எதிர்மறையான விஷயம் இருக்குது நடக்குது பார்க்க உணர்வு வருதுன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் அதை தொங்கிக்கிட்டே இருக்கிறது, அது ஒன்று. அடுத்தது, எதிர்மறையான உணர்வு அடிக்கடி வருது, இனிமேல் வரவே கூடாது, எனக்கு நெகட்டிவான தாட்ஸே எனக்கு வரக்கூடாதுன்னு ஆசை இருந்துச்சுன்னா காலையில் குளிக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை கூட செய்யலாம் தப்பு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நல்லா குளித்து முடித்த உடனே ஒரு பக்கெட்லேருந்து ரெண்டு பக்கெட் தண்ணியை ஒவ்வொரு கப்பாக மோந்து ஒவ்வொரு கப்பாக எடுத்து இந்த தலையில் மெதுவாக ஊற்றி அந்த தண்ணி உடம்பில் பட்டு உடல் முழுக்க இறங்குறத ஃபீல் பண்ணி ஒரு பக்கெட் தண்ணி முடிகிற வரைக்கும் பொறுமையாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஷவர் இருக்குது நின்றுக்கலாமா, ஷவரை திறந்து விட்டுட்டு தலையை நல்லா காட்டி அந்த தலையில் தண்ணி விழுகிறத ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றணும். இல்லை எனக்கு பக்கத்தில் ஃபால்ஸ் அருவிகள் இருக்குது, நான் அங்கே போகலாமா, அருவியில் போய் தலையில் தண்ணி விழுகிறத ரசிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ்டாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் அருவி இல்லை ஷவர் இல்லை பக்கெட்டில் இருக்க தண்ணியை கடைசியாக ஒரு பக்கெட் தண்ணியை ஒவ்வொரு கப்பாக மோந்து தலைவலியாக ஊற்றி அந்த தண்ணி தலையில் பட்டு உடல் முழுக்க போகிறத பார்த்து கவனித்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் எதிர்மறையான தாட்ஸ் வரவே நெகட்டிவான தாட்ஸ் நமக்கு வரவே வராது. எந்த மியூசிக் சிலருக்கு நல்ல குத்து பாட்டாக கேட்டால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு மெலோடியஸாக கேட்டால் பிடிக்கிற மாதிரி இருக்கும், எந்த பாட்டு எந்த இசை நாதஸ்வரம் கேட்டால் தவில் சத்தம் மத்தள சத்தம் கேட்டால் எந்த சத்தத்தை கேட்டால் மனம் அமைதியாகிறதோ அந்த சத்தத்தை உடனே ஹெட்ஃபோன் போட்டு இல்லைன்னா நல்லா கேட்டு அமைதியாக கண்ணை மூடி அந்த சத்தத்தை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இது உள்ளே போக போக உங்களுக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் எதிர்மறையான நெகட்டிவான எதையும் உள்ளே வரவிடாது. யாரையாவது ஒரு நபரை சந்தித்தா, ஏதாவது ஒரு குழந்தைகளை பார்த்தா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால், ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் பிடிச்சது அப்படின்னு இருக்கும், பிடித்த இடம் பிடித்த நபர் பிடித்த கோவில் பிடித்த பூங்கா அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த இடம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், அடிக்கடி அந்த இடத்துக்கு அந்த நபரை அந்த கோவிலுக்கு அடிக்கடி போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான தாட்ஸ் வரவே வராது. எல்லாத்தையும் விட ஹைலைட்டான ஒரு விஷயம், வெறும் காலோட மண் தரையில் புல் தரையில் வயல்வெளிகளில் வெறும் காலோட அரை மணி நேரமாவது அடிக்கடி நடை பழகினால் எதிர்மறையான எண்ணங்கள் வாழ்க்கையில் தோணவே தோணாது. நல்ல வாசனை, பூக்கள் வாசனையாக இருக்கலாம் பத்தியோட வாசனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்தமான வாசனை ஒன்று இருக்கும், அந்த வாசனை எல்லாத்துக்கும் நார்மலான வாசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சையோட வாசனை, துளசி, புதினா இதனுடைய வாசனையை சும்மா அடிக்கடி அப்படியே நுகர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த வாசனை உள்ள சுவாசத்தின் உள்ளே அப்படியே போகும், எதிர்மறையான எண்ணங்கள் எப்போவுமே வராது. எல்லாத்தையும் விட
பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரிய உதய நேரத்திற்கு 2.5 மணி நேரம் முன்னதான நேரத்தில் எழுந்திருச்சு உச்சந்தலையில் நீர் ஊற்றி அந்த தலை வழியாக குளித்து பழகிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது வரவே வராது. சிம்பிளான விஷயம்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வரவே வராது. நெகட்டிவ் தாட்ஸ் வரலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குருவே சரணம்.